நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழ்நாடு ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள ராஜா பார்க் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தில் தேர்தல் அதிகாரிகளான மதிவேந்தன் மற்றும் சுப்பு ஆகியோர் முன்னிலையில் சங்கத்தின் தலைவராக பர்வீன் டிராவல்ஸ் உரிமையாளர் ஏ ஃபாசில், செயலாளராக பாகியலட்சுமி டிராவல்ஸ் மாறன், பொருளாளராக KRS ரமேஷ், துணை செயலாளராக நேஷனல் டிராவல்ஸ் முத்துக்குமார், திப்பு சுல்தான் டிராவல்ஸ் அல்லா பாஷா, இணைச் செயலாளராக மேட்டூர் சூப்பர் டிராவல்ஸ் பாலாஜி, TA டிராவல்ஸ் விக்னேஷ் மாரிமுத்து ஆகியோர் நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக SRM டிராவல்ஸ் துணை இயக்குநர் ரவி, KPN டிராவல்ஸ் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்து புதிய நிர்வாகிகள் மற்றும் புதிய செயற்குழு உறுப்பினர்களை அறிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய SRM குழுமம் பச்சை முத்து பேசுகையில், எங்களிடம் அரசு பேருந்து நிர்வாகத்தை ஒப்படைத்தால் ஓராண்டில் லாபகரமாக நடத்தி காட்டுகிறோம் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் விதிமுறைகளில் பட்டு ஆமணி பேருந்துகளின் உரிமையாளர்கள் அனைவருக்கும் பாகுபாடு இன்றி எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தலைவர் பதவியிலிருந்து எந்த விதமான சுயபலனையும் அடையாமல் நமது ஆமணி பேருந்து தொழிலின் வளர்ச்சிக்காகவும் ஆமணி பேருந்து உரிமையாளர்களின் நலனுக்காகவும் எனது பணியை முறையாக செய்வேன் என்று அனைவரது முன்னிலையிலும் உறுதிமொழி அளிக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.